என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம். வாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள், வளர்கிறோம், வாழ்க வளமுடன். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மாடல் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவாக ஃபுல்லாக தைச்சி போட்டிருக்கேன். அதில் எப்படி கட் பண்ணுறது, எப்படி தைக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும் இந்த டிசைன். அப்போ பார்க்குற டிசைனுக்கும் இப்போ பார்க்குற டிசைனுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி பானு கட் பண்ணி டிசைன் எப்படி பண்ணுறது, அதாவது ப்ளவுஸ் வந்து ரெண்டாக கட் பண்ணுறதில்ல, ரெண்டாக கட் பண்ணாமல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து ரெண்டாக வந்து பேக் சைடு கட் பண்ணி சென்டருக்கு கொடுக்கக்கூடிய பீஸ் வந்து ஜாயின் தனியாக கொடுப்பாங்க. நாம் அப்படி செய்யாமல் நார்மலாக பாக்கழுத்து கட் பண்ணுற மாதிரி லைனிங் ப்ளவுஸில் கட் பண்ணி பாக்கழுத்துலேயே அந்த லைனிங் ப்ளவுஸ்லேயே வந்து பாக்கழுத்து உள்பக்கம் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிக்கிட்டோம். ஃபினிஷிங் ஆன பின்னாடி நம்ம ப்ளவுஸோட துணியை வந்து கரையெல்லாம் மடித்து வச்சு அப்படியே மேல் பக்கம் வச்சு தையல் போட்டுக்கிட்டோம். இதோட வந்து சிம்பிளாக வந்து பானைக்கு வந்து டிசைன் யாரும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அதை நம்ம சிம்பிளாக பார்த்தோம். இப்போ அதிலேயே பார்த்திங்கன்னா இப்போ நான் சைடில் லேஸ் கொடுத்து தைச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய லுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா அந்த பாக்களுக்கு நம்ம நாட் கொடுத்து மணி வைக்கும்போது இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். அந்த கீழ்ப்பக்கம் சென்டரில் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் வந்து வாங்கி செய்யும்போது இன்னும் இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக நீட்னஸாக இருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா இதில் நம்ம இன்னும் எவ்வளோ வேணாலும் டிசைன் செஞ்சுக்கிட்டே போகலாம். டிசைன் ஒர்க்குன்றது நம்மளாக பார்த்து செய்கிறது தான். எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் டிசைனை வந்து நம்மளால் கண்டிப்பாக உருவாக்க முடியும். காலையில் நான் சிம்பிளாக தைச்ச ப்ளவுஸ் தான், ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் டிசைன் வந்து இன்னும் பார்க்க லுக்காக இருக்கும். இதை இன்னும் எவ்வளோ வேணாலும் நம்ம செலவு பண்ண முடியும், நம்மளால் செலவு வந்து எவ்வளோ வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதோட ஒன்று கூட ஒன்று இதை டிசைனாக உருவாக்க முடியும். இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இந்த ப்ளவுஸ் எப்படி பானைக்கு டிசைன் தைக்கலாம் அப்படின்றத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா புடவையில் வரக்கூடிய அந்த பார்டருடைய டிசைனை பொறுத்து தான் வந்து ப்ளவுஸோட கழுத்து வந்து நம்ம டிசைன் வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸுக்கும் அந்த பார்டருக்கும் பொருத்தமாக இருக்கும். இந்த புடவைக்கு இந்த டிசைனை ஏன் செலக்ட் பண்ணேன்னா, நீங்கள் இந்த பார்டரு கட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க இந்த பார்டரில் வரக்கூடிய பூவெலாம் பார்த்திங்கன்னா நேர் நேராக இருக்குது. இதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோங்கன்னா இது அங்கங்கே பிட்டு பிட்டாக தெரியும், பார்க்க நல்லா இருந்திருக்காது. இது நேர் நேராக வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே லுக்கு வந்து நல்லா அழகாக கொடுக்கும். இப்போ இடையில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கோம். அந்த ஜாயிண்ட் வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக குறுக்க வந்து இந்த லேஸ் கொடுத்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு பேட்ச் ஒர்க் ஒன்று சென்டரில் வைக்கும்போது இன்னும் இது பார்க்க அழகாக இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம இந்த பார்டரில் வரக்கூடிய என்ன டிசைன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ப்ளவுஸுக்கும் அந்த சாரீக்கும் வந்து கண்டிப்பாக அது மேட்சிங் கரெக்டாக பொருந்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.